ராமநாதபுரம் மாவட்டம் வாகவயல் கிராமத்தை சேர்ந்தவர்தான் பாக்கியராஜ் வயது 32 இவருக்கும் சிவகங்கையை சேர்ந்த கௌசல்யா வயது 19 என்போருக்கும் கடந்த ஜூலையில் திருமணமும் நடந்தது. திருமணம் நடந்த கையோடு இருவருமே RS மங்கலத்தில் உள்ள பாக்கியராஜின் தந்தை வீட்டில் குடும்பம் நடத்த தொடங்கினார்கள். அதே வீட்டில்தான் பாக்கியராஜின் அண்ணனான குமாரின் மனைவி பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில்தான் கடந்த செப்டம்பர் மாதம் 30 தேதியன்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கௌசல்யா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து RS மங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். 2 மாதங்களாக நடந்து வந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவலும் வெளியாகி உள்ளது. பாக்கியராஜின் அண்ணனான குமார் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் அவரது மனைவி தனது பிள்ளைகளுடன் மாமனார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். அதே வீட்டில்தான் பாக்கியராஜும் கௌசல்யாவும் குடித்தனம் நடத்தி வந்தனர். இந்நிலையில்தான் 2 மாதங்களுக்கு முன்பு பாக்கியராஜியும் அண்ணியும் வேறொரு அறையில் நெருக்கமாக உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். அதை நேரில் பார்த்துவிட்டு கௌசல்யா பாக்கியராஜுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது நானும் அண்ணியும் திருமணத்திற்கு முன்பாகவே நெருக்கமாக பழகி வருவதாகவும் திடீரென உறவை முறித்து கொள்ள முடியாது எனவும் கௌசல்யாவிடம் கூறியுள்ளார். இந்நிலையில்தான் அண்ணியுடன் தகாத உறவை வைத்து கொண்டு தனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் துரோகம் செய்தீர்கள் என கௌசல்யா தொடர்ந்து சண்டையிட்டும் வந்துள்ளார். அண்ணியுடன் இருக்கும் உறவுக்கும் மனைவி தடையாக இருந்ததால் கௌசல்யாவை வீட்டை விட்டு வெளியேற பாக்கியராஜ் திட்டம் தீட்டினார். அதையடுத்து தனக்கு தர வேண்டிய வரதட்சணை மீதமுள்ளதாகவும் அதை திருப்பிக் கொடுக்கும் வரை வீட்டிற்கு வரக்கூடாது என்றும் கூறி கௌசல்யா அடித்து அம்மா வீட்டிற்கு அனுப்பியுள்ளார் பாக்கியராஜ். இதனால் இந்த நிலையில் மீண்டும் கணவன் வீட்டிற்கு வந்த கௌசல்யா செப்டம்பர் 30 தேதியன்று வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தற்கொலை செய்து கொள்ள முடிவும் செய்திருந்தார். அதனால் கையை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்தார். ஆனாலும் உயிர் போகாதால் அறையில் இருந்த மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது. அன்னிக்கும் கணவனுக்கும் இருந்த தகாத உறவை பலமுறை கைவிடச் சொல்லி கெஞ்சியும் வரதட்சணையை காரணம் காட்டி மனைவியை கொடுமைப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டிய பாக்கியராஜ் மற்றும் அவரது அன்னியை போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்தனர். திருமணம் முடிந்து புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த பெண் 70 நாட்களிலேயே வாழ்க்கையை முடித்து கொண்ட சம்பவமானது சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.